ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெல்வின் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு வாழைக்காய், 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் அளவுக்கு நந்தி கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயம். நான் வந்து வாழைக்காய் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாழைக்கட்டை வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் கடலை மாவும், 2 டீஸ்பூன் தூள் உப்பு, 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு 1 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு, நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி போயிடக்கூடாது, கரைக்கும்போது ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது, மிதமாக இருக்கணும். அதுக்கப்புறமேல நம்ம சீவி வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அதை வந்து இந்த மாவில் நினச்சி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருங்க. இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ சுவையான பஜ்ஜி ரெடி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெல்வின் ரெசிபிஸ்க்கு. தேங்க்யூ.